சேலம் அருகே விவசாய நிலங்களை மயில்கள் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஓமலூர் அருகே உள்ள பல்பாக்கி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள விளை நிலங்களில் அதிக அளவில் மயில்கள் சுற்றித் திரிகின்றன. அவற்றுக்கு அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஊழியர்கள் தானியங்களை வழங்கி வந்த நிலையில் தற்போது விவசாய நிலங்களை மயில்கள் சேதப்படுத்துவதாக கூறப்படுகிறது. அத்துடன் விளை நிலங்களில் பணியாற்றும் விவசாயிகளையும் அவை தாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே வனத்துறையினர் மயில்களை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருச்சி கருமண்டபத்தில் சாலையில் இருந்த ஆக்கிரமிப்புகள் இடித்து அகற்றப்பட்டன. திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கருமண்டபம் பகுதியில் சாலையோரம் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் மற்றும் கடைகளை அகற்றிவிட்டு மழைநீர் வடிகால் பாதை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகள் மற்றும் வீடுகள் காவல்துறையினரின் உதவியோடு இடித்து அகற்றப்பட்டன. முன்னதாக ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் அப்பகுதிவாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா்.